இதே அக்டோபர் 22ஆம் நாள் 1900ஆம் ஆண்டில் பிறந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் புரட்சிகர விடுதலை வீரர் ஆஷ்பா குல்லா கான். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூரில் பிறந்த கான் தன் அண்ணனிடமிருந்து ராம் பிரசாத் பிஸ்மில்லின் வீரத்தையும் உருது கவிதைகளையும் கேட்டார். 1922இல் சௌரி சௌரா சம்பவத்தை அடுத்து காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். இதனால் ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் பலருள் கானும் ஒருவர். 1920களின் மத்தியில் கானும் ராம் பிரசாத் பிஸ்மிலும் இணைந்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் சங்கத்தை தோற்றுவித்தனர். ஆயுத புரட்சியின் மூலமாக நாட்டின் சுதந்திரத்தை அடைவதுதான் அந்த சங்கத்தின் எண்ணமாகும். கான் கவிதை எழுதுவதில் ஆற்றல் உடையவர். வரசி, அசரத், ஷாஜகான்பூரி என்னும் புனை பெயர்களில் கவிதைகள் எழுதினார். இந்தியாவில் பிரிட்டிஷாரின் சதி என்பது குறித்த நீல கவிதை ஒன்றையும் கான் எழுதினார். இந்தியாவை பிரித்தாலும் உங்கள் சதி வெற்றி பெறாது, எங்கள் இந்துஸ்தானத்தை விடுதலை ஆக்குவோம் என்பது அவரது புகழ்பெற்ற கவிதை ஒன்றின் தமிழ் பொருளாகும். ஆயுத போராட்டத்திற்கு பணம் தேவையல்லவா? இதற்கான பணம் சேகரிக்க ஒரு தொடர் வண்டியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான் மற்றும் வேறு 9 நபர்கள் அடங்கிய குழு இதில் ஈடுபட்டது. 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1925இல் ககோரி விரைவு வண்டி ஷாஜகான்பூரிலிருந்து லக்னோ சென்று கொண்டிருந்தது. பல்வேறு ரயில் நிலையங்களிலிருந்து பணத்தை பெற்று சேகரித்த வண்ணம் பணத்தை எடுத்துக்கொண்டு லக்னோவில் ஒப்படைக்க அந்த வண்டி பயணித்துக் கொண்டிருந்தது. புரட்சிகரவாதிகளான இவர்கள் ஓரிடத்தில் வண்டியை நிறுத்தி பணத்தை பறித்து கொண்டு ஓடிவிட்டனர். கொள்ளை நடந்த ஒரு மாதத்திற்குள் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 18 மாதங்கள் வரை நீண்ட அந்த வழக்கு விசாரணை 1927 ஏப்ரல் மாதம் முடிவுக்கு வந்தது. அஷ்பாகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில், ராஜேந்திர லஹரி, ரோஷன் சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. தனது 27ஆவது வயதில் கான் பைசாபாத் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். உங்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபொழுது ஒரு உருது கவிதையை அவர் சொன்னார். குச் ஆர்ஜு நஹீ ஹை, ஹை ஆர்ஜு தோ யே ஹை, ரக் தே கோயி ஜரா சி காக்கே வதன் கஃபன் மே. கானின் சொந்த ஊரான ஷாஜகான்பூரில் நினைவு கல்லறை ஒன்று அவருக்காக எழுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தின் மாபெரும் விடுதலை வீரரான வித்தல்பாய் பட்டேல் விண்ணுலகு ஏகியது நாள் இன்று. இதே 22 அக்டோபர் 1933இல் வித்தல்பாய் பட்டேல் மறைந்தார். பெரும் புகழ்படைத்த தலைவரும் மனிதாபிமானியுமான வித்தல்பாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அண்ணன் ஆவார். இதே நாள் 1947இல் பாகிஸ்தான் இந்தியாவிற்குள் ஊடுருவியது. 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த பெருநிலம் பிரிந்து பாகிஸ்தான் உருவாகியிருந்தது. அப்போது ஜம்மு காஷ்மீர் நிலப்பகுதி அர்சிங் என்ற இந்து மன்னர் ஆளும் சமஸ்தானமாக இருந்தது. சுதந்திரம் அடைந்து 2 மாதம் கழித்து அக்டோபர் 22ஆம் நாள் ஆயிரக்கணக்கான பழங்குடி கூலி படையினருடன் பாகிஸ்தானின் ராணுவ வீரர்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஊடுருவினர். முசாபராபாத் பகுதியில் அரசரால் நிறுவப்பட்டிருந்த பாதுகாப்புகளை மீறி அவர்கள் நுழைந்தனர். அவர்களது இறுதி இலக்கு ஸ்ரீநகர் ஆகும். அதை நோக்கி அவர்கள் விரைந்தனர். இந்த அழிவு வேலையின் பின்னணியில் மன்னர் ஹரிசிங் டெல்லியில் இருந்து இந்திய அரசாங்கத்தின் உதவியை நாடினார். இந்திய அரசுடன் இணைப்பு ஒப்பந்தம் ஒன்றை மன்னர் கையெழுத்திட்டார். பிறகு இந்திய துருப்புகள் ஜம்மு காஷ்மீரில் அக்டோபர் 27ஆம் தேதி கால் பதித்து பாதுகாப்புக்கு இறங்கின. இந்திய துருப்புக்கள் படுவேகமாக எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டன. நவம்பர் 8ஆம் தேதி இந்திய படைகள் ஸ்ரீநகரை மீட்டது. சமஸ்தானத்தின் அடிப்படையே ஸ்ரீநகர் தான். ஊடுருவிய பாகிஸ்தானியரை தொடர்ந்து பின்வாங்க செய்யும் நடவடிக்கைகள் நவம்பர் நடு மாதம் வரை நடைபெற்றன. குறைந்த தீவிரத்துடன் போர் புரிந்து 1948 வரை இந்த போர் நீண்டது. 1949 ஜனவரியில் தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அலுவல் ரீதியாக கையெழுத்தானது.